அன்பான நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு இந்நாளிலும் இயேசு நாமத்திலே வாழ்த்துலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த டெக்கலாக் என்று சொல்லக்கூடிய 10 கற்பனைகளை குறித்து ஏற்கனவே 3 செய்திகளை நீங்கள் கேட்டீர்கள். கடைசியாக இந்த நாளிலும் கூட செய்தியை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். 10 கற்பனைகளிலே கடைசி 3 கற்பனைகளை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யாத்ராகமம் 20:15-17 வரை வாசிக்கிறேன். களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரரையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். அன்பானவர்களே, இந்த கற்பனைகளை பார்த்து ஒரு சில காரியங்களை சொல்லி உங்களை ஜபத்திலே வழிநடத்த விரும்புகிறேன். 8வது கற்பனையானது களவு செய்யாதிருப்பாயாக. அன்பானவர்களே, ஏன் ஜனங்கள் மற்றவருடைய பொருட்களை திருடும்படியாக விரும்புகிறார்கள்? மற்றோடைய பணத்தையோ மற்றோடைய பொருட்களையோ திருட காரியம் என்ன? தேவன் தங்களுக்காக யாவற்றையும் செய்ய முடிக்க முடியும் என்று தெரிவது இல்லை. தேவன் மேல் நம்பிக்கை இருக்குமானால், என்னை நேசிக்கும் தேவன், எனக்காக தம்முடைய குமாரனை ஒப்புக் கொடுத்த இயேசு எனக்காக யாவற்றையும் செய்வான நம்பிக்கை இருக்குமானால், ஆண்டோடு தெளிவான தொடர்புக்குமானால், அவர் நமக்காக யாவற்றையும் செய்வார் என்ற அளவு இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவதாக தேவன் ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடுங்கள், அப்படி எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னார். இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றவருடைய காரியங்களை திருட விரும்புகிறார்கள். எப்படியாகலும் திருட்டு தொழிலின் மூலமாக, திருடுவதன் மூலமாக தங்களுக்கு வேண்டுமான பணமோ அல்லது பொருளோ வரும்படியாக விரும்புகிறார்கள். ஆகவே நமக்கு இல்லாத காரியங்களை திருடுவது தவறான காரியம், தேவனுக்கு முன்பாக தவறான காரியம். திருடுவது ஆசீர்வாதமே அல்ல. தவறான முறையிலே பொய் சொல்லியோ அல்லது பித்தலாட்டம் பண்ணியோ எந்த ஒரு காரியத்தை ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ, சில சமயங்களில் 3-4 மடங்கு இழந்து போக வேண்டியது இருக்கிறது. அநேகருக்கு இது புரிவது கிடையாது. ஒரு சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸில் கூட தவறான அளவிலே காரியங்களை நடத்துகிறார். பணத்தை பொறுத்த அளவிலே பொய் சொல்லுகிறார்கள். ஒரு பொய் சொன்னால் கூட அதற்கு பின்பாக பிசாசின் ஆவிகள் தான் வரும். அநேகருக்கு தெரிவது இல்லை. ஊழியத்திற்காக என்று சொல்லி பணம் வாங்கி தங்களுக்காக அதை அதிகமாக உபயோகப்படுத்த விரும்புகிறார்கள். தவறான காரியம். இவ்விதமாக இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்தாபனங்கள் கீழாக விழுந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணத்துக்காக பொய் சொல்லுவது தவறான காரியம். இன்னும் ஒரு சில கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸில் கீழாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சரியாக சம்பளம் கொடுப்பது கிடையாது. வறுமைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக அவிதமாக நடத்தக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் உண்டு. கொத்தடிமைகளாக நடத்துகிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஆண்டுக்கு முன்பாக அவள் கணக்கு கொடுக்க வேண்டும். தவறு செய்கிறார்கள். ஆகவே அன்பானவர்கள், இன்னும் ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸில் சேலரி கொடுக்கக்கூடிய நாள் வந்து கையில் காசு இருந்தாலும் கொடுப்பது கிடையாது. பண ஆசையினாலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விதமாக அநேகர் பணத்தை மற்றவர்களுக்கு முன்பாக மற்றவர்களிடம் இருந்து திருடும்படியாக முயற்சிக்கிறார்கள். ஆகவே களவு செய்யாதிருப்பாக என்று சொல்லும் பொழுது, இந்த பண காரியம் மாத்திரமல்ல, மற்றவர்களின் நேரத்தையும் தான் திருடுகிறோம். சில சமயங்களில் ஒரு சில மற்றவர்களோடு பேசும்பொழுது நியாயமாக சத்தியமான காரியங்களை பேச தவறல்ல, அல்லது சந்தோஷமாக நாம் உறவாடுவது தவறல்ல. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டும், ஒரு மீட்டிங்கோ இதுக்கோ போக வேண்டும். நீங்கள் தாமதமாக செல்லும் பொழுது உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய அத்தனுடைய நேரத்தை நீங்கள் திருடுகிறீர்கள். இது தவறான ஒரு காரியம். எனக்கு ஆண்டு இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார். ஐ எம் ஸ்டிக்லர் ஃபார் டைம். நேரத்தை பொறுத்த அளவில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவனுக்கு கற்றுக் கொடுத்தார். சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 3000 பேருக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். காரோனா யூனிவர்சிட்டியில் ஊழியம் செய்யும் பொழுது மார்னிங் டிவோஷனில் 3000 பேர் உட்கார்ந்துருப்பாங்க வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி கணக்கு பார்ப்பேன் என்றால், நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய நேரமானது 10 நிமிஷம். நான் 3000 ஜனங்களோடு பேசுகிறேன். அவளுடைய வாழ்க்கையிலிருந்து 10 நிமிஷம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நான் கணக்கு பார்க்கும் பொழுது அந்த 10 நிமிஷம் பேசக்கூடிய நேரமானது 500 man power hour, 500 மணி நேரம் வருகிறது. ஆகவே அவளுடைய வாழ்க்கையிலிருந்து 500 மணி நேரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை பேசுகிறேனோ திட்டமாக, தெளிவாக, அவளுக்கு ஆசீர்வாதமாக, பாரத்தோடு பேச விரும்புவேன். ஆகவே நாம் பேசக்கூடிய காரியத்தில் மற்றவருடைய நேரத்தை திருடுவது தவறான காரியம். தேவன் சகலத்தையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்க, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நேரத்தை பொறுத்த அளவில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேண்டுமானால் சரியாக போங்கள், ஆயத்தமாகி போக வேண்டும். சில சமயங்களில் எதிர்பாராத அளவில் பிரயாணத்திலேயோ இல்லை டிராஃபிக் ஜாமோ இந்த மாதிரி வந்து, சில டிராஃபிக் ஜாம் வந்து சில காரியங்களில் நாம் தாமதமாகலாம். அது வேறு காரியம். நம்மை பொறுத்த அளவில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
இன்னும் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்யும் பொழுது மற்றவருடைய புகழை திருட விரும்புகிறார்கள், மற்றவர்களுடைய கனத்தை தாங்கள் திருட விரும்புகிறார்கள். அது தவறான காரியம். நாம் எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்போமானால் சின்ன காரியத்தில் கூட நாம் தவறழைக்க மாட்டோம். அடுத்ததாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய காணிக்கை சில திருடி விடுகிறார்கள். மல்கியா புஸ்தகத்திலே பார்க்கும் மல்கியா 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களும் என்னை வஞ்சிக்கிறீர்கள், எதிலையுமே வஞ்சித்தோம் என்று கேட்கிறீர்கள், தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்க வேண்டும். நாம் தசமபாகம் என்று சொல்லும் பொழுது பழையற்பாட்டிலே யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியமம் அது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் அளவிலே வரும்பொழுது தசமமாக கட்டாயப்படுத்தி வாங்க வேண்டும் என்று கிடையாது. பர்சு பவுல் சொல்கிறார், ஒவ்வொரு வாரம் உனக்கு என்னென்ன காரியத்தை எவ்வளவு பணத்தை ஊழியத்திற்காக கொடுக்கக்கூடுமோ கொடு, ஏழை பரிசுத்தவான்களுக்காக ஊழியத்திற்காக என்னென்ன கொடுக்கக்கூடுமோ கொடு என்று சொல்கிறார். ஆகவே அநேக சபைகளிலே எப்படியாகலும் ஜனங்களை சேர்த்து தசமத்தை கம்பல் பண்ணி வாங்க விரும்புகிறார்கள். தவறான காரியம் அது, தேவனுக்கு முன்பாக தவறான காரியம். ஊழியத்தை செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் தேவையானது கொடுப்பார். ஒரு ஸ்தாபனமாக இருந்து ஊழியத்தை கட்டும்போது பணத்தை கேட்டு வாங்க தவறல்ல, ஆனால் கணக்கு காட்ட வேண்டும். ஒரு பைசாவுக்கு கணக்கு தவறாக காட்டக்கூடாது. ஆகிய அன்பானவர்களே, ஆண்டு கொடுக்கக்கூடிய காரியத்தை கொடுக்க வேண்டும், ஆனால் தசமாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி போதைகள் வாங்குவது தவறான காரியம். தசமத்துக்கு மேலாக கொடுக்கட்டுமே, தேவாவை ஏவி கொடுக்க வேண்டும். ஆகவே ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியத்தினால் அவர்களுக்கு பிழைப்பு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் ஊழியம் செய்யும் பொழுது காசு காசு என்று கேட்கிறார்கள், அது தவறான காரியம். ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலாவதாக தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்படியெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை திருடாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் 24 ஆண்டு கொடுத்திருக்கிறார். அதில் தசமாக கொடுப்ப எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறார்கள்? குறைந்தபட்சம் 2:40 ஆண்டுக்கு செலவிட வேண்டும். நீங்கள் சாதீனத்தோடு ஆண்டுக்கு முன்பாக அவரை நேசித்து ஜெபிக்கும்போது, அவருக்கு ஊழியம் செய்யும்போது 2:40 அல்ல, அதிகமாக நேரத்தை செலவிடலாம். என் நேசருக்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செய்யும்படியாக நாம் துடிப்போம். ஆகவே அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக நாம் அதை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டு நம்மை பார்த்து சொல்கிறார், களவு செய்யாதிருப்பாயாக. உங்களில் எத்தனை பேர் பண விஷயத்திலே தவறழைக்கிறீர்கள், மற்றவர்கள் கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்காமல் எத்தனை பிடித்து வைத்திருக்கிறீர்கள்? தவறான ஒரு காரியம், களவு செய்யாதிருப்பாயாக என்று சொல்கிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும், அதை திருட வேண்டாம். அடுத்ததாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் திருடக்கூடாது, மற்றொரு நேரத்தை திருடக்கூடாது. ஆண்டு கொடுக்க வேண்டிய காணிக்கை கொடுங்கள். ஊழியத்திற்காக உண்மையான அளவில் என் நேசருக்காக என்ன செய்ய வேண்டுமோ அத்தனை செய்யும்படியாக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 9 கற்பனையாக யாத்திராகமம் 20:16 சொல்லப்பட்டிருக்கிறது, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சி என்று சொல்லும் பொழுது ஒரு ஜட்ஜுக்கு முன்பாக ஒரு லாயர்ஸ் மற்ற எல்லாரும் நிற்கும் பொழுது அந்த குற்றவாளியை குறித்து பொய் சாட்சி சொல்லுவது, யார் அங்கு நிற்கிற குற்றவாளி கூண்டலில் நிற்கிறார்களோ அதற்கு எதிராக பொய் சாட்சி சொல்லுவது, அப்படி சொல்லாதிருப்பாயாக என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஃபால்ஸ் விட்னஸ் என்று சொல்லும் பொழுது ஷெக்வேர் என்று ஒரு வார்த்தை இருக்கிற எபிரேய மொழியிலே, அதனுடைய ஆழமான பொருள் என்னவென்றால் சம்திங் தட் இஸ் அன்ட்ரூ, உண்மை இல்லாத காரியம், பொய், பொய்யான வார்த்தைகள், வஞ்சகமான காரியங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய கற்பனைக்கு புறம்பான காரியங்கள். ஆகவே இவ்விதமான காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, வாட் இஸ் அ லை, பொய் என்று சொன்னால் என்ன? அதாவது அன்ட்ரூத்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு பண்ணுவது, மற்றவர்களை கேட்கும் பொழுது உண்மை என்று நம்பும்படியாக விரும்புவது. தவறான காரியம் வெளிப்படையாக சொல்லும் பொழுது மற்றவர்களை பார்த்து உண்மை என்று நம்பும்படியாக சொல்வது லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செயின்ட் அகஸ்டின் சொல்லுகிறார், எவ்ரி லயர் சேஸ் தி ஆப்போசிட் ஆஃப் வாட் ஹி திங்ஸ் இன் ஹிஸ் ஹார்ட். ஒவ்வொரு பொய்யனும் பொய் சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான், உள்ளத்துக்குள்ள நம்புவது கிடையாது, அவனுக்கு தெரியும் அது பொய் என்று சொல்லி, ஆனால் ஏன் அதை சொல்லுகிறான், மற்றவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக சொல்லுகிறான். பொய்யானது மோசமான, லையிங் இஸ் பேட். ஏனென்றால் உறவுகளை அது துண்டித்து போடுகிறது, ஒருவருக்கு ஒருவருக்குடைய நம்பிக்கை அது இழக்கும்படியாக செய்து விடுகிறது. ஒரு பொய் பேசும் பொழுது பொய் பேசக்கூடிய மனிதன் அந்த பொய் பேசக்கூடிய மனிதனுடைய நோக்கம் நிறைவேறும்படியாக விரும்புகிறானே ஒழிய அது ஒரு வேல்யூ உள்ளதாக, ஒரு அளவீடு உள்ளதாக அதை கருவது கிடையாது. ஆகவே பொய்யானது தவறான ஒரு காரியம். அடுத்ததாக பொய் பேசும்போது தங்களுடைய தீர்மானங்களை தவறான காரியங்களுக்கு மேலாக அதை ஊன்ற கட்டும்படியாக வைக்கிறார்கள்.
இந்த பொய்யானது ஒருபோதும் யூனிவர்சல் பிரின்சிபிளாக மாற முடியாது. பொய் பேசும்படி இட்ஸ் அ மாரல் ராங். பொய்யர்கள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது. தாங்கள் வாழ்க்கையை அவர்கள் கெடுத்துக்கொள்கிறார்கள். ஆகவே பொய் என்று சொல்லும் பொழுது சத்தியத்துக்கு ஆப்போசிட்டாக இருப்பதனாலே, உண்மைக்கு எதிராக இருப்பதனாலே அது ஆசீர்வாதமாக இருப்பது இல்லை. அடுத்ததாக பொய் என்று சொல்லும் பொழுது, பொய் பேசும்போது தேவன் மனிதருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், உறவின் காரியங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறார்கள். சரியாக கம்யூனிகேஷன் வருவது கிடையாது. ஆகவே அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன, செய்ய வேண்டிய காரியம் என்ன? உள்ளதே உள்ளதென்று சொல்லும்படியாக சொல்லுகிறார். கொஞ்சமேனும் பணத்துக்காகவோ கனத்துக்காகவோ மதிப்புக்காகவோ உண்மையான காரியங்களை திருக்கி சொல்வது தவறான காரியம். ஒரு சிலர் ஒயிட் லைஸ் சொல்லலாம், பொய்யான, அவ்வளோ மற்றவர்களை பாதிக்காத பொய் என்று சொல்லி ஒயிட் லைஸ் என்று சொல்லுகிறார்கள். ஒயிட் லைஸ் என்று சொல்லும் பொழுது கான்ட்ரடிக்டியோ இன் அட்ஜெக்டோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமாளிஃபிகேஷன் என்று சொல்வார்கள், ஏதோ கொஞ்சம் சொல்லி விடுவது. மற்றவர்களுக்கு பாதிப்பு வராது என்று சொல்லுகிறார்கள், அதுவும் கூட சரியான காரியம் அல்ல. சில சமயங்களில் ஒரு சில சூழ்நிலை வரலாம். யாரோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் செல்கிறீர்கள், சாப்பாடு கொடுக்கிறார்கள், அவ்வளோக்கு டேஸ்டியாக இல்லை. அவள் சாப்பாடு எப்படின்னு சொல்லும்போது பரவாயில்லன்னு சொல்லலாம், ஏதோ ஒன்று சொல்லலாம், ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லுவோம்ல, பொய்யான காரியம் அது. ஆகவே சில சமயங்களிலே மற்றவர்கள் புண்படக்கூடிய அளவில் இருந்தால் கூட நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஞானமாக பதில் சொல்ல வேண்டும். சே ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ உங்களிடத்துல வந்து காசு கேட்கிறார்கள், எனக்கு ஒரு 10,000 அல்லது 1,000 ஏதோ காசு கேட்கிறார்கள். கொடுப்பதற்கு காசு இருக்க, காசு உங்களுக்கு இருக்க, நீங்கள் வந்து காசே இல்லைன்னு சொன்னால் பொய்யான காரியம் அது. நீங்கள் என்ன சொல்லலாம்? ஞானமாக பதிலளிக்கலாம், ஐம் சாரி உங்களுக்கு கொடுப்புக்கு எனக்கு இல்லை என்று சொல்லலாம். காசு இல்லை என்று பொய் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆகவே நாம் என்ன ஒரு காரியத்தை பேசுகிறோமோ அது நம்முடைய உள்ளத்தை பாதிக்கிறது, உள்ளத்தை பாதிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, மற்றவர்களை பாதிக்கிறது. ஒரு செய்தி ஒருவர் கொடுக்கிறார், அந்த மனிதரை பாராட்டத்தக்கதாக, வாட் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் என்று சொல்வோமானால் தவறான காரியம். ஒரு காரியத்தை ஒருவர் செய்து கொடுப்பதும் மற்ற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண தவறல்ல, மிச்சி பேச நியாயமான முறையில் அதை என்கரேஜ் பண்ணும்படி பேச தவறல்ல. அதே சமயத்தில் மிகைப்படுத்தி பேசுவது அது பொய்யாகவே காணப்படுகிறது. இங்கு பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராக இயேசு பொய்யை குறித்து சொல்லுகிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 5:37 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜனுடைய நகரம். உன் சிரசின் மேலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதில் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கற்பகம் கூடாதே. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், பொல்லாதே பொல்லாதென்று சொல்லுங்கள். ஆனால் இந்த காரியத்தை நாம் ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? பொய் சொல்லும் பொழுது பொல்லாங்கனால் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை என்று சொல்லும் பொழுது இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்க்கும், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ஈவில் ஒன். ஆகவே பொய் சொல்லும் பொழுது பொல்லாங்கன் அங்கு வந்து விடுகிறான். யோவான் 8:44 ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான், சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைநிற்கவில்லை, அவன் பொய் எனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொல்லுகிறார். ஈவில் ஹைட்ஸ் பிஹைண்ட் லைஸ். பொய் பேசும்போது அங்கு பொல்லாப்பு வந்து விடுகிறது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரோடு பேசினாலும் பொய் பேசும்போது பிசாசானவனுக்கு வாசலை திறந்து கொடுக்கிறீர்கள். பொய்யை அநேகர் பெரிய பாவம் என்று நினைப்பது கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:14-15 பார்க்கும் பொழுது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விவசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அன்பானவர்களே, உள்ளதே உள்ளதென்று சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். 10வது கற்பனையானது, கவர்ட் நாட் யுவர் நேபர்ஸ் ப்ராப்பர்ட்டி. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று சொல்கிறார். அன்பானவர்களே, தேவனுடைய கற்பனையுடைய அஸ்திபாரமானது கேரக்டர் ஆஃப் காட், தேவனுடைய கேரக்டராக இருக்கிறது.
நாம் இந்த பத்து கற்பனையில் பார்க்கும் பொழுது முதல் கற்பனை தேவனுடைய குணாதிஷ்டத்தை காட்டுகிறது. நானே தேவன், அவர் சொல்லக்கூடிய காரியங்களும் பரிசுத்தத்தின் பேரிலே சொல்லுகிறார். நாம் பரிசுத்தமுள்ளவளாக மாற்றத்தக்கதாக சொல்லுகிறார். இந்த பத்து கற்பனையின் கடைசி பத்தாவது கற்பனையானது மனுஷனுடைய பொல்லாத இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? மனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விவசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் வன்கண்ணும் பொறாமையும் கபடும் மாயான காரியங்களும் மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த பத்தாவது கற்பனையிலே இங்கு சொல்லக்கூடிய காரியமானது ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லிவிட்டு கடைசியாக மனிதன் இப்படி இருக்கிறாய், நான் இந்த கற்பனை கொடுக்க காரியம் என்ன, நீ என்னை போல் மாற முடியும், நீ பரிபூர்ணம் அடைய முடியும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் சொல்லுகிறார். I am the Lord your God who brought you out of the land of Egypt. எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வந்த தேவன் நானே. ஆக இந்த அளவில் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம் என்ன? நான் உன் தேவன், யூ ஷால் டூ இட். நான் உன் தேவனாக இருப்பதனாலே சொல்லப்படக்கூடிய காரியம் செய்ய முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல இந்த பத்து கற்பனையும் மற்ற எந்த கற்பனையும் நாம் கீழ்ப்படிய முடியாது. தேவனுடைய அளவுகளை குறித்து சொல்லுகிறது. பரிசு பவுல் சொல்லுகிறார், இந்த கற்பனைகள் இயேசுவின் வழிநடத்தக்கூட உபாத்தியாக இருக்கிறது. இந்த கற்பனைகள் தேவனுடைய அளவுகளை நமக்கு சொல்லுகிறது. நாம் அந்த அளவுக்கு வர முடியவில்லை என்று அறிந்து கொண்டு நாம் ஆண்டவராக இயேசுவண்டி வந்து இயேசு அன்புக்குள் வந்த பின்பு தேவாவின் உதவியோடு சத்தியத்தின் உதவியோடு கிறிஸ்துவுக்குள் நாம் இந்த ரெண்டு கற்பனை பின்பற்றும் பொழுது பிதாவை முழுகிறத்தோடு நேசித்து மற்றொரு நேசிக்கும் போது இந்த கற்பனை நாம் கீழ்ப்படிய முடியும். ஆகவே அன்பானவர்களே, தேவன் இந்த காரியம் நமக்கு சொல்ல காரியம் என்ன? நாம் தெய்வீகத்தன்மை அடைய முடியும் என்பதனாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிறனுக்குள்ள யாதனை இச்சையாதிருப்பாய் என்று சொல்லும் பொழுது இச்சை நமக்குள் இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு தத்துவமானது வி கேன் பி பர்ஃபெக்ட் லைக் காட், தேவனைப் போல பூரணமாக மாற முடியும் என்று ஆண்டவர் நமக்காக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நம்பிக்கையோடு அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் இந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியும். ஆண்டோட கற்பனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டோட எதிர்பார்க்குதல்கள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஆகவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணக்கூடிய காரியம் என்ன, வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய இருதயமானது மகா கேடுள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு சொன்னார். மத்தேயுவின் சுவிசேஷம் 7:20-23 நீங்கள் 23 வாசித்தால் மனுஷனுக்குள்ளாக இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷனுடைய இதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனமும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாக இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அன்பானால் இதற்கு விடுதலை என்ன? நாம் ஆண்டவருடைய வரும்பொழுது வெளிப்படையாக ஆண்டவரை ஆராதிப்பது அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே எந்த அளவில் இருக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு என் ஆண்டவரே என் உள்ளத்தை சுத்திகரியும், ஆண்டு சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். யோவானின் சுவிசேஷம் 15 ஆரம்பத்திலே ஆண்டவராக இயேசு தம்முடைய சீஷர்களுடைய சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே சுத்தமாக இருக்கிறீர்கள், சுத்திகரிக்கப்பட முடியும். இயேசு அன்புகள் வந்து அவரை பின்பற்றின பின்பு நாம் சுத்திகரிக்கப்பட்டாயிட்டு முழுகியாயிட்டு நாம் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறோம். ஆண்டவர் கடைசி பந்தியில் இருக்கும் பொழுது சீஷருடைய கால்களை கழுவினார். பேதுருண்டி வரும்போது பேதர் சொன்னார், ஆண்டவரை என் காலை நீர் தொடக்கூடாது. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்பொழுது பேதர் தன்னுடைய மனதை மாற்றி சொல்கிறார், ஆண்டவர் என் கால்களை அல்ல கால்களை மாத்திரமில்லை என் தலையின் கைகளையும் கழுவ வேண்டும். ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும். ரட்சிக்கப்படும்போது ஆண்டவர் உங்களை மன்னிக்கிறார், நம்மை மன்னிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவத்தன்மைக்கு இடம் கொடுத்து பாவம் செய்வோமானால் நடத்தை கெட்டு விடுகிறது, கால்கள் கெட்டு விடுகிறது. ஆண்டவர் நம்மை கழுவ ஆயத்தமாக இருக்கிறார். மனதுக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம், சீஷருடைய கால்களை ஆண்டு கழுவினார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டு சொன்ன, நான் உங்களுக்கு மாஸ்டராக இருக்கிறேன், உங்களுக்கு நான் தலைவனாக இருக்கக்கூடிய நான் உங்கள் கால்களை கழுவினது போல ஒருவருடைய கால்கள் ஒருவர் கழுவுங்கள் என்று சொல்லுகிறார். கழுவி தொடைத்து அங்கு அந்த ஈரம் இருக்கவில்லை. கால்களை கழுவினால் அழுக்கு இருந்தது என்று புரியும், ஆனால் கழுவி தொடைத்த பின்பு அழுக்கு இல்லாத போல காட்சி அளிக்கும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே, இருதயம் கெட்டு போயிருக்கிறது, என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் காரியங்கள் போய்விடுகிறது. ஆண்டவராக இயேசுவுக்குள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பாசிட்டிவான காரியங்கள் நமக்கு வருகிறது.
ஆகவே ஜபம், தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது தேவாவின் உதவி. இந்த அளவில் இருக்கும் பொழுது நாம் உண்மையாக பாசிட்டிவாக மாற முடியும். இந்த நெகட்டிவிசம் இருப்பது இல்லை. நாம் உள்ளத்தில் வெளிவரக்கூடிய பொல்லாத சிந்தனை நம்மை கெடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த அளவுக்கு இருப்பது இல்லை. பரிசுத்த பவுல் இதை அறிந்தவராக கொரிந்தருக்கு எழும்பு சொல்லுகிற 2 கொரிந்தியர் 17:17 அவர் சொல்லுகிறார். இவர் அவருடைய யோசனை குறித்து சொல்லுகிறார். நான் யோசித்தது ஆம் என்கிறதும் அல்லேன் என்கிறதும் இருக்கத்தக்கதாக நான் யோசிக்கிறவைகளை மாம்சத்தின்படி யோசித்தேனோ? நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆம் அல்ல என்று இருக்கவில்லை, அதற்கு தேவன் உண்மையுள்ள சாட்சி. இன்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவனுடைய வார்த்தை ஆம் என்றும் அல்ல என்றும் இல்லாமல் ஆம் என்றே இருக்கிறது. எங்களால் தேவனுடைய மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவர்கள் ஆம் என்றும் இருக்கிறது. ஆம் என்று அல்ல என்று அல்ல, ஆம் என்றே இருக்கிறது. ஆகவே ஆண்டவராக இயேசுவுக்குள் அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்று இருக்கிறது, எப்பொழுதுமே பாசிட்டிவாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயமானது பொல்லாத இருதயம் என்று அறிந்து கொண்டு நம் ஆண்டுக்குன்பாக வந்து நம்மை தாழ்த்துவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆண்டு மாற்றுகிறார், சுத்தமான இருதயத்தை கொடுக்கிறார். எண்ண வாழ்க்கை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதை எண்ணுகிறோம், எதை சிந்தனை பண்ணுகிறோம், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் வாசித்த ஒரு காரியமானது என் நினைவுக்கு வருகிறது. ஒரு சிறை கைதி 20-25 வயதாக இருக்கும் சிறையில் போடப்பட்டான். ஆயுள் தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. கொலைகாரன் அவன் ஜன்னல் ஊடாக பார்க்கும் பொழுது ஒரு வாலிப பெண் நடந்து செல்வதை கண்டான். தினந்தூரம் அந்த பெண் நடந்து செல்லும். கொஞ்சம் நாள் பொறுத்து அந்த பெண்ணுக்கு விவாகமாகி கணவனோடு நடந்து செல்வதை கண்டான். இன்னும் கொஞ்சம் ஒரு ஆண்டு பொறுத்து ஒரு குட்டி பிள்ளையை தூக்கி கொண்டு போவதை கண்டான். ஒரு சிறிய பெண் பிள்ளை. இன்னும் ஒரு சில மாதங்கள் பொறுத்து, ஒரு சில காலங்கள் பொறுத்து அந்த சின்ன பிள்ளை நடந்து போவதை பார்க்கிறான். இவன் தினந்தோறும் அந்த குடும்பத்தை பார்ப்பான். அந்த சிறு பிள்ளைக்கு மேலாக இவனுக்கு இச்சை வந்தது. சின்ன ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளை வளர ஆரம்பிக்கிறது. டீனேஜுக்குள்ளாக வருகிற, தினந்தோறும் பார்க்கிறான். உள்ளத்துக்குள்ளாக திங்க் பண்ணி கொண்டே இருக்கிறான். திடீரென இவனுக்கு அந்த ஏறக்குறைய 25 ஆண்டுகள் அந்த பிள்ளையை பார்க்கிறான். அதுக்கு பின்பாக இவனுக்கு ரிலீஸ் ஆகிற, இவனுக்கு அப்போது 50-60 வயது. அந்த சிறையிலிருந்து வெளியே வந்து இந்த பிள்ளை எங்கே இருக்குன்னு தேடுகிறான். இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட், இவன் அந்த வெளியாக வந்த நாளிலே அந்த பிள்ளைக்கு கல்யாண நாள். அந்த பிள்ளைக்கு முன்பாக ஓடி சென்று கதறுகிறான், 25 ஆண்டுகளாக உன்னை நேசித்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி. பாருங்கள், இந்த மனிதனுடைய எண்ண வாழ்க்கை அவனுக்கு கெடுத்தது. தனக்கு வயதாகிறது அவனுக்கு தெரியவில்லை. அந்த பிள்ளை தன்னை நேசிக்கும் என்று தெரியவில்லை. குட்டி பிள்ளையாக பிறந்த பிள்ளை 25 வயது அளவுக்கு வரும் அளவும் இவனை நேசித்து கொண்டே இருக்கிறான், இச்சையோடு இருந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களை நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழும்போது சொல்லுகிறார், 13:8-10, ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனை இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். ஏனென்றால் கற்பனையில் உள்ள எல்லா காரியங்களும் நீ உன்னை நேசிப்பதில் பிறனை நேசிக்கக்கூடிய அந்த கற்பனையிலே எல்லாம் அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பானது பிறனுக்கு தீங்கு நினையாது. அதனால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது. அன்பானவர்களை, முடிவாக நாம் கண்ட கற்பனைகள், நாம் தியானம் பண்ண கற்பனைகள் என்ன? உன் தேவனாக கர்த்தர் நானே, என்னேன்றி உனக்கு வேறே தேவள் உண்டாயிருக்க வேண்டாம். உன் தேவனாக கர்த்தருடைய நாமத்தை வீணையில் வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அன்பானவர்களே, நாம் நம்முடைய பலத்தினாலே இந்த கற்பனைகளை பின்பற்றவே முடியாது. ஆண்டவராக இயேசுவின் அன்புக்குள் வந்து அவருடைய கிருபைக்குள்ளாக நாம் நம்மை காத்துக்கொள்வோமானால் நிச்சயமாகவே நாம் இந்த கற்பனைகளை பின்பற்ற முடியும். இயேசுவனுடைய நோக்கம் என்ன? மத்தேயு 5:48 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். இது எப்போ நிறைவேறும்? இயேசுவின் அன்புகள் வந்த பின்பு, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு. ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை திருவசனமாகிய ஞானப்பாலைமின் தாகத்தோடு அவர்களை வளரும் பொழுது, ஆவியினுடைய நிறைவுக்குள்ளாக காணப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக ஆழமான கிருபைகளை கொடுப்பார். ஆண்டவர் மீண்டுமாக வரும் பொழுது, அவரை தரிசிக்கும் போது அவரை போல நாம் மாற்றப்படுவோம். இது முக்கியமான ஒரு காரியம். ஆகவே அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இன்னும் ஆழமில்லாமல் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு அர்த்தமில்லாமல் எத்தனை பேர் ஜீவித்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த 4
செய்தி மூலமாக, இந்த ஜூலை மாதத்தில் கொடுத்த செய்தியின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் நம்புகிறேன். நமக்காக ஆண்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க அவருக்கு கீழ்ப்படும் பொழுது வாழ்க்கை மாறுகிறது. ஜான் வெசில் என்று சொல்லக்கூடிய ஊழியக்காரர் இங்கிலாந்தில் அவர் இருந்தார். ஹி வாஸ் கால்ட் அஸ் அ அப்பாசல் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்லுவார்கள். வல்லமையாக தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். ஆரம்பத்தில் ஊழியத்தின் பாதையில் ஈடுபட்டு அமெரிக்காவுக்கு சென்று ஊழியஞ்சி ஆரம்பிக்கும் போது அங்கு செவ்விந்தியல் மத்தியில் ரெண்டு நேரம் மத்தியில் ஒரு பெண்ணோட ஒரு உறவுக்குள்ளாக காதல் பண்ண ஆரம்பித்து பிரச்சனைக்குள்ளாயிற்று. ஆனால் அதற்கு அடுத்ததாக ஆழமான ரட்சிப்புகள் வந்த பின்பு வல்லமையாக ஒரு உபயோகப்படுத்தப்பட்டார். அவர் எங்கெங்கு சென்றாரோ எழுப்புதல் உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவர் எழுப்புதல் கூட்டத்துக்கு சென்று பிரசங்கம் பண்ணும்போது அங்குள்ள அநேக குடிக்காரர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ஒயின் ஷாப் ஓனருக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது. ஆகவே அவன் என்ன செய்தான், மூன்று வாலிபர்களை கூப்பிட்டு ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ணக்கூடிய இந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணி அவரை அடிக்கும்படியாக அனுப்புகிறான். இந்த மூன்று பேர் அங்கு வருகிறார்கள். ஜான் வெஸ்லி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மூன்று வாலிபர்கள் இயேசு குறித்து கேள்விப்பட்டதே கிடையாது, ஆண்டவரை அறிந்தவர்கள் அல்ல. கையில் கற்கள் இருக்கிறது. ஸ்டேஜில் பார்க்கும் பொழுது திடீரென ஏதோ ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். ஒரு வாலிபன் சொல்லுகிறான், அது கடவுள் என்று சொன்னான். ஹீ இஸ் காட் என்று சொல்லுகிறான். இவ்வளோ அந்த வாஞ்சியோடு வார்த்தையில் கேட்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆன பின்பு இன்னொருவன் சொல்லுகிறான், அவர் கடவுள் அல்ல, அவர் கடவுள் ஒரு மனிதனைப் போல காட்சியளிக்கிறார் என்று சொன்னான். அதற்கு அடுத்ததாக ஜான் வெஸ்லி மெசேஜை முடித்த பின்பு கீழாக இறங்கி வரும்பொழுது இந்த வாலிபலை பார்த்து மை சன்ஸ் மே த லார்ட் பிளஸ் யூ என்று சொல்லுகிறார். மகன்களே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்டும் என்று சொல்லுகிறார். வார்த்தை கேட்கும்போது கைகள் தளர்ந்து போய் கற்களெல்லாம் கீழாக விழுந்து விட்டது. இவ்விதமாக அவர் பேசிவிட்டு போகும்பொழுது அந்த மூன்றாவது வாலிபன் சொல்லுகிறார், ஹீ இஸ் எ மேன் ஹூ லுக்ஸ் லைக் காட். ஹீ இஸ் எ மேன் ஹூ லுக்ஸ் லைக் காட். அவர் ஒரு மனிதர், தேவனை போல காட்சியளிக்கிறார். தேவனோட நோக்கம் அதுதான். பாவத்துக்குள் பிறந்த நாம், பாவத்தில் வளர்ந்த நாம், கற்பனைகளை இயேசுக்குள்ளாக பின்பற்றும் பொழுது அவர் சாயலாக மாற்றப்படுவோம். நாம் இயேசுக்குள் வந்திருப்போமானால் அட்லீஸ்ட் கொஞ்சமாகிலும் தேவனுடைய சாயல், இயேசுவின் சாயல் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, ஒருபோதும் மூடி மறைக்காதபடி, பொய் சொல்லாதபடி, உண்மையான அளவிலே தாழ்த்துவோமானால் இயேசுவின் சாயல் நமக்குள்ளாக இன்றும் என்றும் வளரும். முடிவாக அவரை சந்திக்கும் போது அவர் சாயலாக மாற்றப்படுவோம். இந்த நம்பிக்கை உள்ளவனவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருப்பது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவர், இந்த நாளிலே உமது வார்த்தைகளை தியானிக்கும்படி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த நான்கு வாரங்களாக 10 கற்பனைகளை குறித்தும் அதை நாங்கள் இயேசுவின் அன்பின் மூலமாக எப்படி காண வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு போதித்தமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். மரண பரியந்தம் உமக்கு பூடிஞ்சியும் சலாக்கியத்தை தாரும். இந்த நாளிலே வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கிருபைக்குள்ளாக காத்து கொண்டருளும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். அன்பான இந்த நாளிலே வார்த்தையை கேட்டீர்கள். தேவனுடைய வார்த்தை கேட்பது மாத்திரமல்ல, கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் போராட்டங்கள், கஷ்டங்கள் இருக்குமானால் ஆலோசனை தேவையான என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.